இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 VAO Group 2 எக்ஸாம்க்கு பொது தமிழ்ல 6th to 12th வரைக்குமான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Telegram-ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணிக்கோங்க. Telegram லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க, அப்பதான் வீடியோ ஃபுல்லா தெரியும். இப்போ பார்க்க போற क्वेश्चंसல எவ்வளவு क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைக்காக்கும்? 14 நாட்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர்? டாக்டர் சலீம் அலி. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர்? மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் என்று போற்றப்படுபவர்? குமணன். வாரணம் என்பதன் பொருள்? யானை. முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர்? கண்ணதாசன். தூ என்னும் சொல்லின் பொருள்? உன். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல்? புறநானூறு. நெறி என்னும் சொல்லின் பொருள்? வழி. வேர் சொல்லை தேர்க, ஈட்டிய. ஈட்டு. பாரதிதாசன் நூல்கள் நாட்டுடை அமைக்கப்பட்ட ஆண்டு? 1990. குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர்? பாரதிதாசன். குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். வினைமுற்றை தேர்க, இதில் வினைச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்தான். கனகம் என்பதன் பொருள்? பொன். விழிவேற்றுமை என்று அழைக்கப்படுவது? 8ஆம் வேற்றுமை. கண்ணதாசன் இயற்கை எழுதிய ஆண்டு? 1981. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு? யானை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர்? ராபி சேதுப்பிள்ளை. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர்? பாரதியார். மனநூல் என்ற நூலின் ஆசிரியர்? திருத்தக்கதேவர். மனநூல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து திருத்தக்கதேவர். இலக்கண குறிப்பு தருக, உருதுயர். வினைத்தொகை, இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க, உருதுயர்னா வினைத்தொகை. சிந்து என்னும் சொல் தமிழில் குறிப்பது? கொடி. புலவரையறி என்று சிறப்பிக்க பெற்றவர்? வரத நஞ்சய பிள்ளை. புலவரையறி என்று சிறப்பிக்க பெற்றவர் யாருன்னா வரத நஞ்சய பிள்ளை. 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல்? பரிபாடல். பொதுமை வேட்டல் என்னும் நூல் எத்தனை பாக்களால் ஆனது? 430 பாக்களால் ஆனது. முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம்?
சாயல் குடி. எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தியது எது? புறநானூறு. எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்திய நூல் எதுனா புறநானூறு.